ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருங்க, அதான் வேணும். எப்பவுமே சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஓகே ரைட். இனி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, ரிச்சி ஸ்ட்ரீட் தான் போயிட்டுருக்கோம். ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், மொபைல் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாமே அங்கே கிடைக்கும். இது போக வந்து நல்ல ஃபுட்டும் கிடைக்கும். அந்த நல்ல ஃபுட்டை தேடி தான் நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கோம். வாங்க அங்கே போயிட்டு நம்ம இன்றைக்கி என்ன ஃபுட்டுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து இப்போ இருக்கிற ஸ்பெஷல் இடம் பார்த்தீங்கன்னா பயமா பிரியாணி. பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம், நல்ல சரியான டேஸ்ட்டை கொடுக்குறாங்க நினைக்கிறேன். ரொம்ப கூட்டமாக இருக்குது. வேட் கேட்ட மாதிரி பிரியாணியும் நல்லா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பார்சல் வாங்கினு வந்துட்டேன். ஏன்னா அங்கே கடையில் ரொம்ப கூட்டம் மாதிரி சொல்லிட்டு நான் பார்சல் வாங்கினு வந்துட்டேன். இப்போ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். உண்மையிலே போய் சொல்லல, உண்மையிலே கொடுத்த காசுக்கு ஒர்த்து. பாயம்மா பிரியாணி வந்து கொடுத்த காசுக்கு ஒர்த்து. ரொம்ப ரேட்டில் அதிகமாக இல்லை, 110 ரூபா தான் சிக்கன் பிரியாணி. குஸ்கா பார்த்தீங்கன்னா வெறும் 70 ரூபா தான் குஸ்கா. சிக்கன் பிரியாணி 110 ரூபா, கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்குது. சூப்பராக செம்ம டேஸ்ட்டு. ஹோட்டலில் கூட இந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது, அந்த அளவு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆர்டர் நீங்கள் உங்கள் விசேஷங்களுக்கு எதுக்குதான் சரி, நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க டோர் டெலிவரி அதை செஞ்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குங்க. உண்மையாக நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவு டேஸ்ட் இருக்குன்னு, அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பாருங்கள். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சூப்பர்.